நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குறிப்பாக இந்த வாரம் வந்து ஒரு ஸ்பெஷலாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சில சென்சிட்டிவ் வீடியோக்களில் வந்து எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்படி இருந்தால் அப்படி இல்லையே, அப்படி இருந்தால் இப்படி இல்லையே. அதையே ஒரு இந்த வீடியோ போட்டோம், ஒரு ப்ரீமியம் வீடியோ போட்டோம். ஹூ லாசஸ் சாஸ்டிட்டி, அதாவது திருமணத்திற்கு முன்பே தன்னுடைய இதை முக்கியமான விலைமதிக்க முடியாததை வந்து இழக்கிறவர் யார், அவர் ஒரு காலகட்டங்கள், எப்படிப்பட்ட காலகட்டங்கள், சூழல்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. நான் பார்த்த அமைப்புகளில் இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, இப்போ இப்படி இருந்தால் என்ன நிலைமை, அப்படி இருந்தால் அந்த நிலைமை. இப்போ இது போன்ற ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள், அதாவது எல்லாவற்றையும் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் சில விஷயங்கள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான கமெண்ட் வர்றதுனால அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ போடப்பட்டது. உதாரணமாக கற்பு என்பதோ காமம் என்பதோ அதுவும் சுக்கரனுடைய பலம். அப்போ அந்த சுக்கரனை பற்றி நம்ம வந்து சொல்லும்போது சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற போது அந்த வீடியோவை நம்ம போட்டோம். குறிப்பாக அதில் ஜெகஜீவா, ஜெகஜீவா வளர்பறை சந்திரன் ரிஷப லக்னத்தில், சுக்கரன் ஏழில், அஞ்சில் செவ்வாறாகு, எட்டில் குரு புதன் சூரியன், பதினொன்றில் சனிக்கேது, இந்த பெண் எப்படிப்பட்டவள், இப்படிலாம் கேள்வியே இல்லை. ஒரு முழுமையான ஜாதகத்தை பார்க்காமல், விதிவிலக்குகளை பார்க்காமல் இப்படி வந்து கேட்குறதே தப்பு. யார்கிட்டையும் அந்த கேட்குற வழக்கத்தை வச்சுக்காதீங்க, இது வந்து ரொம்ப அபாயகரமானது. முழுமையான ஜாதகத்தை கணிக்கிறதுக்கே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அரைகுறையாக வைத்து விட்டு ஒரு பெண்ணினுடைய கற்பின் அளவை வந்து பார்ப்பது ஒரு சரியாக இல்லாத ஒன்று. ரெண்டாவது, இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ரெண்டு ஆண்களுடன் தொடர்பு, துலாம் பாதிக்கலையே அப்படின்னு கேட்குறீங்க. துலாம் பாதிக்கப்பட்டாலும், துலாம் அதிபதி பாதிக்கப்பட்டாலும், துலாமை வேறு யாராவது கிரகங்கள் பார்த்தாலும், நீங்கள் இதில் எல்லா அமைப்புகளையும் பார்க்கணும். எல்லா அமைப்புகளையும் பார்த்தால்தான் ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு வர முடியும், பாவக ஆதிபத்திய சுபத்துவத்தின்படி. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, எதையுமே ஒரு பொதுவான இதில் பார்க்காதீங்க. பிரபு என்ன கொடுத்துருக்குறீங்கன்னா, கற்பு என்பது இருபாலருக்கும் பொதுவானது, ஆண்களுக்கு 99%, பெண்களுக்கு 1% இருக்கிறதா சொல்கிறீங்க. ஆண்களுக்கு வந்து கற்புண்டு, ஆண்களுக்கு வந்து அந்த பரிணாமத்தின் அடிப்படையிலேயே ஒரு ஆணுக்கு வந்து 99% அந்த இச்சை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து ஒரு உயிர் உளவியல் விதி தான், ஜோதிட விதி கிடையாது. ஃப்ராய்டோட ஒரு உளவியல் விதிப்படியே பரிணாமத்திற்கு, ஒரு நல்ல பரிணாம, அதாவது இது இந்த காரணத்திற்காகத்தான். நீங்கள் என்ன கேட்குறீங்க, அந்த கேள்வியை வந்து வாய்ச்சிட்றேன். கற்பு என்பது இருபாலருக்கும் பொதுவானது, ஆண்களுக்கு 99% ஆசை இருப்பதாகவும், பெண்களுக்கு 1% தான். நான் என்ன சொல்லியிருந்தேன், 99% ஆணுக்கு ஒரு பெண் போதாது, ஆனால் 99% பெண்களுக்கு ஒரு ஆண் போதும். 99% ஆண்கள் தவறு செய்வதே அந்த பெண்கள்ட்ட தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்னா அதில் வர்ற எல்லா பெண்களும் தவறுகிறார்கள், இந்த லாஜிக்கே தப்பு. பிரபு உங்களுடைய லாஜிக்கே தப்பு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உளவியல் ரீதியிலாக ஒரு நிரூபிக்கப்பட்ட மருத்துவ உயிரியல் விதிகளின்படி ஆணின் ஜீன்லேயே வந்து நல்ல பரிணாம வளர்ச்சி அடைந்த சந்ததிகளுக்காக, இதுக்காக தான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணை பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். உறவில் திருமணம் செய்யக்கூடாது என்பது இதில் தான் வந்தது. ஆண் என்பவன் உடலமைப்பின்படி உயிரை உருவாக்குவனாகவும், பெண் என்பவள் உடலமைப்பின்படி உயிரை தாங்குபவளாகவும் இருக்கிறான். அந்த அமைப்பின்படி தான் ஆண்களுக்கு ஜீன்லேயே வந்து ஒரு கலப்பின அமைப்பு, அதற்காகத்தான் ஆண் வந்து வேறு பெண்களை நாடுபவனாகவும், பாதுகாப்பின் அடிப்படையில் பெண் என்பவள் ஆணை அணுகுபவளாக இருப்பதால் அவளுக்கு ஒரு ஆண் போர்வம், 99% பெண்களுக்குன்னு சொன்னேன். நீங்கள் சொன்ன வாக்கியம் பெண்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கலாம், ஆனால் பொதுவான உண்மை அது இல்லை, நன்றி ஆசானேன்னு சொல்கிறீங்க. இல்லை பிரபு, இது வந்து நான் ஜோதிட விதிக்காக சொல்லலை, நான் வந்து இதை வந்து உளவியல் ரீதியிலான ஒரு நிரூபிக்க வேண்டிய விதிக்காக நான் படித்தவற்றில் சொன்னேன். அந்த உளவியல் அமைப்பின்படியே வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஆண்கள் தவறு செய்கிறதே போ அந்த பொம்பளைங்கிட்ட தானே, அப்போ அந்த பெண்ணும் தவறுகிறாளே அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 99% ஆணுக்கு வந்து ஒரு பெண் போதாது அப்படிங்கிறதுனால அவர் 99 பெண்களிடம் தவறமாட்டார். இதில் உள்ள லாஜிக்கை புரிஞ்சு பாருங்கள். சரி, நான் சொன்னது ஜோதிட ரீதியாக இல்லை,
நான் சொன்னது வந்து உளவியல் ரீதியாக. சரி, அடுத்து இன்னொன்று என்ன கேட்குறீங்க, காளிதாசன் வெற்றிலை பாக்கு கூட போடுவதில்லை ஆனால் தேநீர் அருந்துவதில் விருப்பம், ஒரு நாளைக்கு குறைந்தது 5 தேநீராக அருந்துவேன், இதற்கும் விதிகள் விதிவிலக்குகள் இருக்கிறதா? அந்த அளவுக்கு நம்ம மைனூட்டாக இருந்தால் இது தேவையானது. ஒரு ஜோதிடம்ன்றது நான் டீ சாப்பிடுவோனா இட்லி சாப்பிடுவோனா காலையில் சட்னி சாப்பிடுவோனா அப்படின்றது இல்லை. அதற்கு ஜோதிடம் தேவையும் இல்லை. காலையில் இன்றைக்கு என்னுடைய வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியும். கொஞ்சம் ஆழமாக உள்ள போனால் எதுக்காக நீங்கள் காலையில் டீ சாப்பிட்டீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களான்றதுக்கு ஏன் சொல்லணும்? ஏன்னா இந்த மாதிரியான சில இதுக்கான விதிமுறைகள்லாம் இருக்குது. காலையில் நீங்கள் பூரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னால் காலையில் பூரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்றதுக்கு ஒரு கணக்குகள் இருக்கின்றன. என்ன கணக்குகள் இருக்கு? கோதுமை சூரியனோடது, அந்த கோதுமை பண்டத்தை சனியின் எண்ணெயில் சுட்டு அதை பூரியாக்கி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு உங்களுக்கு அந்தரப்படி சூரியன் சனி, அந்தரம் சித்திரம் பிராணம் சூட்சமம்னு பிரிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து அந்த சூரியனும் சனியும் சம்பந்தப்பட்டு நீங்கள் சாப்பிடும்போது சூரிய குறையோ சனி குறையோ இருக்குமாயும் உங்களுடைய உணவையும் உங்கள் வயிற்றுல என்ன போச்சுன்றதையும் சொல்ல முடியும். ஆனால் தேவையான்னு கேட்குறேன். ஜோதிடம் என்பது சாதாரணமாக இட்லி சாப்பிட்டனா சட்னி சாப்பிட்டனா சாம்பார் சாப்பிட்டனான்றதுக்காக இல்லை. ஜோதிடத்தில் அனைத்தையும் சொல்ல முடியும், ஆனால் எதை சொல்வதற்கு எத்தனை தூரம் முயற்சி எடுக்கணும் அப்படின்றது இருக்கு. இன்றைக்கு இவனுக்கு இந்த வாழ்க்கையில் திருப்புமுனையான ஒரு சம்பவம் நடக்குமா, இன்றைக்கு இவர் சாதகமான நாளா, உயிர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா, லாட்ரி அடிக்குமா அடிக்காதா, போட்டிருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் 10 கோடி ரூபா போயிடும் போல தெரியுது, தேருமா தேராதா, இது மாதிரியான மனப்பதட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அன்றைக்கு சாதகமானது நடக்குமா, மன உணர்வுகளின்படி சொல்லக்கூடிய விஷயங்கள். சில விஷயங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள், சம்பவங்களை கூட சொல்லலாம், நான் உணர்வுகளாக சில விஷயங்களை சொல்லுவேன். சில விஷயங்களை நான் உணர்வுகளாக சொல்லுவேன். எப்படி உணர்வுகளாக சொல்லுவேன்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு சாதகமற்ற இந்த மாதிரியான ஒரு மனப்பதட்டத்தில் கேரியர்லேயோ தொழிலே இருந்தீங்கன்ற போது கொஞ்சம் ஜோதிடம் அறிந்தவராக ஒரு ஜோதிடம் உணர்ந்தவராக இருக்கும்போது, ஆமாம் குருஜி, அந்த நேரத்தில் நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை கூட ஒருத்தோட சொல்லியிருக்கிறேன், ஒரு தடவை என்ன ஒரு என்னையே இம்ப்ரெஸ் பண்ணார் ஒருத்தர், அதாவது குருஜி நான் 7 வருஷமாக உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வருஷம் ஒரு தடவை நான் உங்ககிட்ட பேசிடுவேன், ஒரு முறை சொன்னதை ஒரு தடவை என்ன சொன்னீங்களோ அதையே தான் திருப்பி இந்த 7 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, திருப்பி ஒரு நாள் கூட அந்த ப்ரெடிக்ஷனை நீங்கள் மாற்றிக்கிட்டே இல்லை. இதிலிருந்தே தெரியுது எனக்கு நீங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அந்த விதிகளின்படி ஜோதிடம் சொல்லுகின்ற ஒரே நான் பார்த்த ஒரே ஜோதிடர் நீங்கள். இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, இந்த ஜூலை மாதத்திலிருந்து நீங்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டீங்க, அது இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது அதை நான் சம்பவமாக சொல்கிறேங்க. எடுங்க, இந்த ஜூலை மாதத்திலேருந்து அதாவது ஜூன் மாதம் கடைசியிலேருந்து என்னுடைய மனைவி இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தார், அதிலிருந்து எனக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சது அப்படின்னு அந்த சம்பவங்களை விவரிக்க ஆரம்பித்தார். ஆகவே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போனோம்னா எந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும். இப்போது நீங்கள் கேட்டதை போல் எனக்கு டீ பிடிக்குமா, ஏன் டீ தான் ஏன் பிடிக்குது, வெத்தலை பார்க்க போகிறத கூட இல்லையே, எனக்கு வேறு எந்த பழக்கமும் இல்லையே, அதை ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா? இதற்காகத்தான் காரகத்துவங்களை சொல்லுகிறோம். காரகத்துவங்கள், நீங்கள் இன்றைக்கி பூரி சாப்பிட்டீங்களா, பூரி எப்படி செய்யப்படுகிறது, செவ்வாய் எனும் நெருப்பில் சூரியன் எனும் கோதுமையின் பண்டத்தை வைத்து சனியின் எண்ணெயில் பொறித்தெடுக்கப்படுகிறது, வந்துருச்சா கணக்கு? அப்போ அந்த காரகத்துவங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது இன்று காலையில் ஒரு 9 கிரகங்களின் கூட்டு ஆதிக்கமான உங்களுடைய வயிற்றுக்குள் எந்த உணவு பண்டம் எத்தகைய காரக உணவு பண்டம் போச்சுன்றதை கூட சொல்லிட முடியும். ஆகவே காரகத்துவங்களை, ஆனால் என்ன அத்தனை காரகத்துவங்களுக்கும் காரணங்கள் தெரிந்தே இருக்க வேண்டும் நமக்கு, ஒரு உயிருள்ள பொருளாக இருக்கட்டும். உதாரணமாக பாருங்கள், குதிரை வந்து புதனின் காரகத்துவம், ஏன் புதனோட காரகத்துவம், ஏன் அது வேகமாக ஓடுறதுனாலையா, ஒரு இருக்கிறதுலேயே ஸ்பீடாக ஓடக்கூடியது, அப்படி ஸ்பீடாக ஓடுறதா இருந்தால் குதிரையை என்ன சொல்லியிருக்கணும், செவ்வாயுடைய வாகனம்னு சொல்லியிருக்கணுமே. நல்லா அந்த காரகத்துவங்களுக்குள்ள யார் நல்ல இது கேட்டீங்க, அதாவது காளிதாசன், மகாகவி காளிதாசனுடைய பேர் காளிதாசன், நான் வெற்றிலை பாக்கு கூட போடுவதில்லை ஆனால் தேநீர் அருந்துவதில் விருப்பம், ஒரு நாளைக்கு குறைந்தது 5 தேநீராக அருந்துவேன், இதற்கும் விதிகள் விதிவிலக்குகள் எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, அப்போ குதிரை புதனின் வாகனம், அப்போ யோசிச்சு பார்க்குறோம், எதற்காக வந்து புதனுக்கான காரகத்துவ உயிருள்ளதாக சொல்லப்பட்டது, உயிருள்ளதாக எதற்காக சொல்லப்பட்டது? அப்போ அதோடைய ஒவ்வொன்றும், இப்போ யானை வந்து குருவின் வாகனம், ஏன் யானை குருவின் வாகனம், அளவில் பெரியது அனைத்தும் குருவை சேர்ந்தது,
நிலத்தில் பெரியது யானை, நீரில் பெரியது நீலத்திமிங்கலம் திமிங்கலம். இது ரெண்டுமே குருவோட தான். அப்போ உலகத்தில் எதெல்லாம் பெரிதாக இருக்கின்றனவோ, மிக அளவில் பெரியதாக இருக்கின்றதோ அத்தனையும் குருவுக்கு சொந்தம். உயிர் உள்ளதாக இருக்கட்டும், ஜடம் உள்ளதாக இருக்கட்டும், இந்த இப்படித்தான் காரகங்கள் காரகத்துவங்கள் வடிவமைக்கப்பட்டன. அப்போ புதனை வந்து நம்ம என்னன்னு யோசிக்கணும். புதன் வந்து இருக்கிறது இல்லையே, அதை விட வேகமாக ஓடக்கூடிய சில விலங்குகள் இருந்தாலும் அவையெல்லாம் தொடர்ந்து ஓடக்கூடியவைகள் அல்ல. புதன் வந்து தொடர்ந்து ஓடக்கூடியது, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம்னாலும் சிலைக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை விட ஸ்பீடாக வந்து சிறுத்தை ஓடும். ஆனால் அதனால் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும்தான், சில மீட்டர் தூரங்கள் மட்டும்தான், மானம் கலைப்படைந்து விடும். ஆனால் குதிரை மட்டும் களைப்பு தன்னை தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது. சரி, இந்த அதிகமாக எப்போவுமே ஸ்பீடாக இருக்கிறது, விரைவாக செயல்படக்கூடியது அனைத்தும் செவ்வாய் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், ஜோதிட மேதைகள், ஜோதிடத்தில் வந்து ஒரு நல்ல இதை ஜோதிடத்தை உருவாக்கியவர்கள் குதிரையை ஏன் வந்து புதனின் காரகத்துவமாக சொன்னார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதில் வந்து எது முக்கியமாக இருக்கிறதோ அதனுடைய விஷயங்கள் தான் காரகத்துவம். அதாவது புதன் வந்து தூதனை குறிக்கிறவன், அம்பாசடர், அம்பாசடர் செய்திகளை சுமந்து செல்பவன். குதிரை செய்திகளை சுமந்து செல்வது, குதிரைக்கு மேலே இருக்கிற ஆண் இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தூது போவதற்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை கடத்துவதற்கு, ஆட்களை சுமந்து செல்வதற்கு. அது மட்டும் வேகமாக ஓடுறது இல்லையே, அது மேலே ஒருத்தர் நம்ம வச்சுக்கிட்டே வேகமாக ஓடுது. இந்த தூதன் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவருக்கு புதன் வலுத்திருக்க வேண்டும். அஞ்சல் துறைக்கு காரகனே புதன் தான். ஆக இந்த இடத்துல புதனின் வேகமாக ஓடும் தன்மை பின்னுக்கு தள்ளப்பட்டு, அதனுடைய ஓடுவது எதற்காக பயன் தருகிறது, அது எதற்காக ஓடுகிறது அப்படிங்கிறத மனதில் கொண்டு கருத்தில் கொண்டு அதில் ஆராய்ஞ்சு தான் புதனுடைய வாகனம் குதிரைன்னு சொல்லப்பட்டது. ஆக புதன் வந்து செய்திகளை சுமந்து செல்பவன், தூதனாக இருப்பவன், ஒரு இடத்திற்கு இருந்து இன்னொரு விஷயத்தை கடத்துபவன் அப்படிங்கிற அடிப்படையில் புதனுக்கு வந்து நம்ம வந்து இதை கொடுத்தோம். வாகன அந்தஸ்து, புதனுக்கான வாகன அந்தஸ்தை குதிரைக்கு கொடுத்தோம். அதனுடைய வேகமான செயல்பாடு செவ்வாய் அப்படின்றதுனால இருந்தாலும் அதை வந்து பின்னுக்கு தள்ளிவிட்டு இது அதனுடைய நோக்கம்தான் முன்னாடியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் புதனை வந்து குதிரைக்கு புதனுக்கான வாகனம் குதிரைன்னு சொல்லப்பட்டது. ஆகவே நுணுக்கமான செயல்பாடுகள் எந்த ஒரு நிலையிலும் கவனிக்க வேண்டிய அவசியம். அதுக்காகத்தான் இது வந்து உபயோகப்பட வேண்டுமே தவிர, நீங்கள் இப்போது கேட்பதைப் போல ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு டீயாவது நான் சாப்பிடுவேன் அதை சொல்ல முடியுமானா? சொல்ல முடியும், தேவையா அப்படிங்கிறது தான் சில விஷயங்கள். அடுத்து ஸ்ரீபவன், நம்பத்தகாத பொய்யர் கோழைகள் துரோகத்திற்கான கிரக சேர்க்கை. துரோகம், நம்பவே நம்ப முடியாத பொய், கோழ பையன், யார் தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் கோழை. எவர் ஒருவருக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக கோழையாக இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. துரோகத்திற்கான கிரகச்சிருக்கை, இந்த மூணுத்துக்கு யாருங்க காரணம் சொல்லுங்க பாப்போம். ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சாலே நீங்க இதை சொல்லிடுவீங்க. இது மூணுத்திற்கும் சனி தான் காரணம். பொய், பொய்யில் பிழைப்பவர் சனி, பொய்யில் பிழைக்க வைப்பவர் சனி. மார்க்கெட்டிங் வியாபாரி, பொய் சொல்லியே பிழைக்கிறவர், சாமர்த்தியமாக உண்மைகளை மறைப்பவர். இதை இவங்க அவ்வளோ பேருக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்குறது அனைத்துமே வந்து சனியின் எத்தனைக்கெத்தனை பாவத்துவம் வந்து மிக வலுவாக இருக்கிறதோ அந்த அமைப்பில் இந்த நம்பகத்தகாத பொய்யர் கோழை துரோகத்திற்கான கிரக சேர்க்கைகள் வரும். கிரக சேர்க்கைன்னு கேட்டுட்டீங்க, அதனால் வந்து ஸ்ரீபவன் இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். நறுக்குன்னு கேட்டீங்க, நம்பத்தகாத பொய்யர் கோழை துரோகத்திற்கான. கோழைத்தனம் எப்போது வருகிறது? அந்த கோழைத்தனம் வந்து தன்னம்பிக்கை முடியும் போது. தன்னம்பிக்கை, ஒரு மனிதன் வந்து எப்போது தவறான முடிவு எடுக்கிறான், ஒரு கோழத்தனமான தற்கொலை முடிவே எடுக்கிறான், நம்பிக்கையெல்லாம் போனதுக்கப்புறம் தானே. நம்பிக்கை போகிற ஒரு நிலையில், விளிம்பு நிலையில தான் ஒரு மனுஷன் கோழையாகிறான். அது வரைக்கும் அவன் தைரியத்தை, அவனுடைய தைரியத்தை அவன் இழப்பதே இல்லை. ஆகவே இந்த அமைப்பில் வந்து தன்னம்பிக்கையை போக வைக்கின்ற கிரகம். தன்னம்பிக்கை போவதன் விளைவாக தாழ்வு மனப்பான்மையின், தன்னம்பிக்கை போவதன் விளைவாக தாழ்வு மனப்பான்மை வருது. அந்த தாழ்வு மனப்பான்மையின் விளைவாக மனிதன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். தான் இல்லாததை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு பொய் என்கிற உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அங்கே துரோகமும் வந்து விடுகிறது. துரோகம் எப்போது வரும்? அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படும் போது இவருக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அந்த பொறாமையின் கிரகம் எது? சனிதான். அப்போ நீங்கள் யாரை பார்த்து ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறீங்கன்னா, ஒருத்தரை பார்த்து நீங்கள் மட்டம் தட்டுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், உங்களிடம் இல்லாத ஏதோ ஒன்று அவரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத உங்களை அறியாமல் நீங்கள் உணரும்போது தான் நீங்கள் பொறாமப்படுறீங்க. இதுதான் சரியானது.
நீங்கள் ஒருத்தரை மட்டம் தட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய திறமையை நீங்கள் அறியாமல் நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். மட்டம் தட்டப்படுதல். மிதுன லக்னக்காரங்க, கன்னி லக்னக்காரர்கள், மிதுனம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள், புதன் மலர்த்தவர்கள் அனைவருக்குமே இது போன்ற சில விஷயங்கள் தங்களுடைய பள்ளி கல்லூரி பருவங்களில் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். எப்படி ஏற்பட்டிருக்கும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பொறாமை கொண்ட கண்களை எதிர்நோக்கி இருப்பீர்கள், பொறாமைத்தனமான செய்கையால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள், அடுத்தவர்கள்ட்ட வந்து அடுத்தவர்களால் மட்டம் தட்டப்பட்டிருப்பீர்கள். இதெல்லாம் வந்து எதற்கான அமைப்புனா, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களிடம் இல்லாத ஒன்று தன்னிடம் உங்களிடம் இருக்கின்ற ஒன்று தன்னிடம் இல்லை என்பதை உணர்கிறவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவதல், உங்களை பார்த்து மட்டம் தட்டி கொண்டிருந்தல், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆக இதுக்கு எல்லாத்துக்குமே அறிவு கிரகம் புதன் என்றால் முட்டாள் கிரகம் சனி. சொன்னாலும் சில பேருக்கு வந்து ஐயோ சனியில் நான் எனக்கு சனி இப்படி இருக்கு, நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன்னுவாங்க. இந்த அறிவு முட்டாள்தனம் எல்லாத்துக்கும் சரியான விளக்கத்தை கொடுப்பது நான் சொல்லுகின்ற சுபத்துவம் பாவத்துவம். அப்போ சனி சுபத்துவமாக இருக்கும்போது இந்த அமைப்புகள் இருக்காது. சனி பாவத்துவமாக இருக்கும்போது இப்போது நீங்கள் கேட்கின்ற நம்பத்தகாத பொய்யர் கோழை துரோகத்திற்கான கிரகச்சேர்க்கைகள் வந்துடும். அப்போ சனி அதிக பாவத்துவமாக இருக்க வேண்டும். சனி வந்து கூடுதல் பாவத்துவமாக ரொம்ப அதிகமான பாவத்துவ அமைப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன, சனி ராகு சேர்க்கை. எங்கே ஒரு இடத்தில் சனி ராகு சேர்க்கை கடுமையான பாவத்துவ அமைப்பில் வருகிறதோ, கடுமையான பாவத்துவ அமைப்பு சுபத்துவமே இல்லாத ஒரு நிலைமை. அப்போ சனி ராகு சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடாது. எங்கே அமாவாசைக்கு அருகில் இருக்கின்ற சந்திரன், அமாவாசைக்கு அருகில் இருக்கின்ற சந்திரன் சனி ராகு மூவரும் லக்னம் லக்னாதிபதியோடு. இப்போ இந்த இடத்துல ராசியே வந்துடுது, சந்திரன் வந்துட்டா அந்த இடத்துல ராசி வந்துடும். ஆக லக்னம் ராசியோடு சனி வந்து அந்த லக்னத்தின் 6-8 பாவக ஆதிபத்தியத்தை கொண்டவர்களோடோ அவர்கள் குருச்சுக்கரனாக இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல சனியும் ராகுவும் இருளை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒளி அதிகமாக குறைந்த சந்திரனோடு இணைந்தோ பார்க்கப்பட்டோ ஏதோ ஒரு இடத்துல தொடர்பாக இருந்து அந்த லக்னத்தோடோ அல்லது அந்த லக்னாதிபதியோடோ, லக்னம் லக்னாதிபதி அவசியம், ஏன்னா லக்னமும் லக்னாதிபதி தான் உங்களை குறிக்குது, உங்களுடைய சிந்தனை செயலத்தான் எல்லாத்தையும் குறிக்கிறது லக்னம் லக்னாதிபதி போன்ற அமைப்புகள் தான். அந்த லக்னாதிபதி போன்ற அமைப்புகளோடு இருக்கும் பொழுதோ, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கேள்வி. முக்கியமாக இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகளை ஒவ்வொரு பாவகத்திற்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இவர் கேட்குறது வந்து நம்பத்தகாத பொய்யர் கோழை துரோகத்திற்கான, அது போக போக வந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஒவ்வொரு பாவக விஷயமாகவே கூட நான் பேசிடுறேன். அதாவது 1 அதிபதி இப்படி இருந்தால் எப்படி, 6 அதிபதி எப்படி இருந்தால் அப்படி, 8 அதிபதி எப்படி இருந்தால் அப்படி, இந்த பாவக விஷயங்களை பேசினா தான் நிறைய சேர்க்கைகள் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே 3-4 கிரக கூட்டு சேர்க்கைகளை பற்றி பேசியிருக்கிறேன். அப்போது நம்பத்தகாத பொய்யர் கோழை துரோகத்திற்கான கிரகச்சேர்க்கை அப்படின்னு வந்துடுற போது அங்கே லக்னமோ ராசியோ சம்மந்தப்பட்டு விட வேண்டும், லக்னமோ லக்னாதிபதியோ சம்மந்தப்பட்டு விட வேண்டும். அதே நேரத்தில் சனி இவர்களில் யாரோ ஒருத்தர் நான் லக்னாதிபதியாக கூட இருக்கலாம், அதாவது இருளை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட அமாவாசைக்கு 2-3 நாட்கள் முந்தைய அல்லது அமாவாசை நிலையிலேயே இருக்கின்ற சந்திரன் அவரே ராசியாக இருப்பார். ஒருவேளை கடகலக்கரமாக கூட இருக்கலாம். அப்படி வந்தால் அவரே ராசிநாதனாக இருந்துட்டார்னா கடுமையான ஒரு பிரச்சனை அமைப்புள்ள இருப்பார். அவர் சனியோடு சேரும்போது ராகுவோடு மிக நெருக்கமாக சேரும்போது இவர்கள் மூவரும் 13 டிகிரிக்குள் இணைந்திருக்கின்ற நிலைமையில் அந்த சேர்க்கை லக்னத்தில் நடைபெறுமாயின், ஏற்கனவே இவர் சேர்ந்திருந்தான்னா ராசின்னு சொல்லிடுறேன் இல்லையா, அங்கே லக்னாதிபதியும் இருப்பாரானா. உதாரணமாக மேஷ லக்னம், இங்கே மேஷ லக்னத்திற்கான செவ்வாயும் அங்கே இருக்கிறார். லக்னாதிபதி நீச்சமாகி இந்த அமைப்பில் நடக்கும். ஆக எங்கே பாவத்துவமுள்ள சந்திரன் கூடவே சனி கூடவே ராகு லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல, இது லக்னத்திலேயே நடந்தாலும் சரி இதாக நடந்தாலும் சரி அல்லது பாவ லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக குருச்சுக்கர தொடர்புகள் இருக்கக்கூடாது. இப்போ இவைகள் அனைத்தையுமே மாற்றக்கூடிய அமைப்பு வந்து குருச்சுக்கரனுக்கு வந்துடும். சுக்கரன் அப்படியே எங்கேயாவது இடத்துல ஒரு இடத்துல கலந்துட்டார்னு வைங்க, அல்லது சுக்கரன் எதிரே இருந்து பார்த்து விட்டார், அமாவாசை அமைப்பு வரும்போது சுக்கரன் எதிரே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆக இங்கேயே சேர்ந்து விட்டார், அல்லது குரு எங்கேயாவது வலிமையாக இருந்து பார்த்துட்டாருன்னா இத்தனையும் மாறும். ஆகவே பாவத்துவம் உள்ள கடுமையான பாவத்துவம் உள்ள சனி, இப்போ நம்பத்தகாத பொய்யர்னு வந்துட்டிங்கனாலும் சனின்னு தான் வந்துடணும். அப்போ பொய் மட்டும் ஒருத்தர் பேசுவாரான்னு பார்த்தானா இந்த அமைப்பு 2 பாவகத்தில் இருக்கும், வாக்குஸ்தானத்தில் இருக்கும். பொய் மட்டும் ஒருவர் பேசுகிறார், மற்ற நிலையில் வந்து அவர் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறார் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா 2 பாவகமும் பாவகாதிபதியும் கடுமையான பாவத்துவத்தில் இது போன்ற மனம் இருளாகின்ற நிலைமையில் சந்திரன் பாவத்துவ அமைப்பில் இருக்கும்போது
நான் சொல்கிற அந்த இருள் தன்மையோடு அப்படியே ஒட்டி வந்துட்டிங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லா ப்ரடிக்ஷனும் புரிஞ்சிடும். இப்போ இந்த நம்ப தகாத பொய்யர் எப்போவுமே தேவையில்லாமல் சில பேர் பொய் பேசுவாங்க, அது வந்து ஒரு விதமான மனோவியாதியாகவே போயிருக்கும். அந்த தேவையில்லாமல் பொய் பேசுறது ஒருத்தருக்கு ஒரு மனோவியாதியாகவே போயிருக்கும். அந்த மனோவியாதி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வாக்குஸ்தானம் மிகவும் அதிகமாக பாதிக்க வேண்டும். வாக்குஸ்தானாதிபதியோடு இப்போது நான் சொன்ன இருள் கிரக சேர்க்கைகள் இருக்கணும். சந்திரன் இருள் இருளை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற சந்திரன், ஏற்கனவே இருளாக இருக்கின்ற சனி, முழுக்க முழுக்க இருளான கிரகமான ராகு. சரி, எந்த இடத்துல சேரணும்னு சொன்னால் நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு சில விதிகள்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ராகுக்கு வந்து நல்ல இடங்கள்னு சொல்லியிருக்கிறோம், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி, இந்த ஐந்து இடங்களை தவிர்த்து மீத ஏழு இடங்களில் ராகு வந்து சாதகம் இல்லாத விஷயமா இருப்பார். இந்த இந்த இவர்களுடைய சேர்க்கை நடக்கின்ற இடமே செவ்வாய் சனியினுடைய வீடாக இருக்கலாம், குறிப்பாக செவ்வாயின் ஸ்திர வீடான விருச்சிகமாக இருக்கலாம், அல்லது கும்பத்தின் ஸ்திர வீடான இது சனியின் ஸ்திர வீடான கும்பமாக இருக்கலாம். எப்போவுமே சரராசியில் இருக்கின்ற கிரகங்கள் அப்படியே கொஞ்சம் அந்த இடத்தின் தன்மையை கொஞ்சம் எடுத்து கொடுப்பவை. சரராசி உன்னதமானதுன்னு தானே ஏற்கனவே சொல்கிறோம். அப்போ ஸ்திரராசியில் வந்து சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகளான விருச்சிகத்திலும் கும்பத்திலும் இது போன்ற சேர்க்கைகள் நடக்கும் பொழுது, சனி ராகு சந்திரன் போன்ற சேர்க்கைகள் நடக்கும்போது அது வந்து ஒரு கடுமையான ஒரு பலனை கொடுக்கும். அப்போ அடுத்து கோழைன்னு கேட்குறீங்கன்னா, கோழை வந்து மனம் சம்மந்தப்பட்டது தான், வேறு எதுவும் சம்மந்தப்பட்டதில்லை. அப்போ லக்னாதிபதியே பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருத்தர் கடுமையான கோழைத்தனமான கோழை அமைப்புகளோடு இருப்பார். லக்னாதிபதி எப்போ கெட்டு போயிடுறாரோ, லக்னாதிபதி வலுவிழந்து போனார், லக்னம் வலுவிழந்து போச்சு, அவர் வந்து கண்ணை நேருக்கு நேராக பார்த்து பேச மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கங்க, அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கார். ஒருவருக்கு பாப லக்னமாகி லக்னாதிபதியே பாபராகி அந்த லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது, சுபத்துவமின்றி தொடர்பு கொள்ளும் போது, லக்னத்தோடு குறிச்சுக்கிற தொடர்புகளே இல்லாமல் இருக்கும் பொழுது, சர லக்னங்கள்னு கூட சொல்ல மாட்டேன், எல்லாத்துலேயும் விதி இது இருக்குல்ல, மைனூட்டான அமைப்புகள் இருக்குது. லக்னத்தை பிரிச்சுக்கோங்க, சர லக்னங்கள் உயர்வானவைன்னு சொல்லப்படுது, ஸ்திர லக்னங்கள் இரண்டாம் தரமானவை, உபய லக்னங்கள் மூன்றாவது நிலையில் உள்ளவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து எங்கேயாவது ஒரு ஒரு துளியூண்டு ஒளி தத்துவம் ஒளி அமைப்புகள் வந்து விடுகிறதா அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, நிச்சயமாக அந்த லக்னத்தோடு கோழைத்தனம் என்பது லக்னத்தோடு, லக்னாதிபதியின் தன்மையை பிரதிபலிப்பவர் தானே, குணங்களை பிரதிபலிப்பவர் தானே லக்னாதிபதி. அப்போ உங்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணம், வீரனாக இருக்கிறீர்களா, அதிகமான ஒளி தத்துவத்தோடு இருக்கிறீர்கள், செவ்வாய் எங்கே சம்மந்தப்படுகிறது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க, லக்னாதிபதியே வலுத்த நிலையில் இருக்கிறார், கம்ப்ளீட்டாக லக்னாதிபதி குருச்சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், லக்னாதிபதியை குருவாக இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில் அதிகமான தன்னம்பிக்கை, தப்பு செய்தாலும் அதை சீர்படுத்திக் கொள்கின்ற ஒரு அமைப்பு, இது போன்றவைகள் உங்களுக்கு இருக்கும். கோழை என்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் பாபத்துவ சனி, பாபத்துவ லக்னம், பாபத்துவ லக்னாதிபதி இதுதான். அடுத்து வந்து என்ன கேட்குறீங்க, துரோகத்திற்கான கிரக சேர்க்கை, துரோகத்தை பற்றியும் சொல்லிட்டேன், அதாவது பொறாமை என்பதின் மறுவடிவமாக அங்கே துரோகம் வருகிறது. ஒரு இடத்துல வந்து உங்களை பற்றி பொறாமைப்படும் போது தான், ஆக மூன்றிலும் வந்து லக்னம் லக்னாதிபதி சம்மந்தப்படணும். துரோகத்திற்கான பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா, துரோகம் ஒருத்தருக்கு நடக்குது, அந்த பாவகம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆறாம் பாவகமும் மூன்றாம் பாவகமும், ஆறாம் பாவகமும் மூன்றாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் துரோக அமைப்புகளை சுட்டி காட்டும். ஒருவருக்கு துரோகம் நடந்ததற்கு பின்பு என்னென்ன கிடைக்கும், மன அழுத்தம் கிடைக்கும். உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணார்னா கம்ப்ளீட்டாக மன அழுத்தத்தில் இருப்பீங்க. அப்போ அந்த கம்ப்ளீட்டான மன அழுத்தத்தை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம், கம்ப்ளீட்டான மன அழுத்தம். லக்னமும் ஆறாம் இடமும் தான் உங்களுக்கு மன அழுத்தத்தை குறிக்கக்கூடிய, தோல்விகளை குறிக்கக்கூடிய, இதை குறிக்கக்கூடியது. வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் வந்து இது மூன்றாம் இடம் வந்துடுது, வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அது. எப்போது மூன்றாம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடத்தையும் கீர்த்தி புகழ் வெற்றிக்கும் நம்ம மூன்றாம் இடத்தை சொல்லுவோம். மூன்றாம் இடம் பாவத்துவமாக இருக்கும்போது அங்கேயே துரோகம் நடக்கும். ஆக இதில் வந்து இப்போ ஒரு பாவகம் பாவத்துவமாக இருக்கிறதா சுபத்துவமாக இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்த அமைப்புகளை குறிக்கணும். ஆகவே ஆறு எட்டு பாவகங்கள் வலுத்து, ஆறு எட்டாம் அதிபதிகள் வலுத்து, லக்னாதிபதியோடு லக்னம் இருள் தன்மையாக இருக்கின்ற நேரத்தில் ஒருத்தருக்கு துரோகத்திற்கான அமைப்புகள் நடக்கும். கிரகச்சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த சனி ராகு இருள் சந்திரன் இது போன்ற கிரகங்கள் நடந்து இந்த கிரகங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் வரும்பொழுது, இந்த கிரகச்சேர்க்கை மட்டுமே உங்களுக்கு இவைகளை கொடுத்து விடாது, அதை கொடுத்துறாது, பொய்த்தனத்தையோ கோழைத்தனத்தையோ துரோகம் பொய் சொல்வது அதாக இருந்தாலும் அந்த பொய்யால் எப்படிப்பட்ட அமைப்புகள் நடக்கின்றதான சம்பவங்களை வந்து தசாபுக்தியால் நடக்கும்போது பார்க்கணும். ஆகவே நல்ல கேள்வி கேட்டீங்க ஸ்ரீபவன், நம்பத்தகாத பொய்யர் கோழை துரோகத்திற்கான கிரகச்சேர்க்கை இதுதான். சரியா, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.